வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் பேக் பெயின், காமனாக வர எலும்பு தேய்மானம், டிஸ்க் பல்ஜி, இன்ஃபெக்ஷன், எலும்பு நகர்தல், வயிற்று பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், இதனால் குட்டி குட்டி சின்ன சின்ன பிரச்சனைகளாலும் வலி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து வயிற்று பிரச்சனைகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன்ஸு, லெக்கு ஒரு லாகுக்கும் இன்னொரு எல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு கால் விந்தி நடக்கிறது, நீங்கள் உட்கார்ற சேரு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற பொசிஷன், இன் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், தொப்பை, ஓவர் வெயிட், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி பல காரணங்கள்னால பேக் பெயின் வந்து திருப்பி திருப்பி வருது. அதை குட்டி குட்டி பிரச்சனைகளை பார்த்து கண்டுபிடிச்சாலே திருப்பி வராதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து டூ வீலர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஃபோர் வீலர், நாலு சக்கர வாகனங்களை உங்கள் எப்படி செலக்ட் பண்ணும் பேக் பெயினுக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது, என்ன வேணால் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் கடைசியாக வந்து உங்கள் சீட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து சில நம்ம காருங்கிறப்ப வந்து டூ வீலருங்கிறப்ப ஒருத்தர் யூஸ் பண்ணுறது, பில்லியன் டயர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போகிறாங்க, அப்போ வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் போதும். ஆனால் ஃபோர் வீலருங்கிறது வந்து ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து டிரைவர் சீட் இல்லாமல் பின்பக்க சீட்டு, சைடு சீட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். பொதுவாக எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் ஹைட்டு குறைச்சலாகவும் குண்டாகவும் இருப்பாங்க, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, சில இது மிக்சடாக இருக்கும். ஸோ யார் வந்து மேக்சிமம் அந்த காரை யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த ஓனராக, அவங்க ஸ்பௌஸாக, இல்லை அவங்க சில்ட்ரன்ஸாக, யார் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, யார் நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க, ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாரோட இதையும் தேவையும் நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ யார் மெயினாக அதை யூஸ் பண்ணுவாங்க, யார் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, யார் லாங் டிரைவிங் போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி சீட்டு வந்து டூ வீலரை விட ஃபோர் வீலரில் என்னென்னா லெக் ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கணும். ஒரு நம்ம உட்காந்து ஓட்டுறப்ப அந்த கால் கொஞ்சம் நீட்டுறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருக்கணும். எஸ்பெஷலி அவங்க வந்து நல்லா ஃபைவ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் ஃபீட்ஸ் இருக்காங்க, ஹைட் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் சீட்லேயும் சரி ஹைட்டான ஃபேமிலி இருக்கவங்களுக்கு லெக் ஸ்பேஸ் ஆச்சிடும். ஏன்னா அவங்க லாங் டிரைவ் போகிறப்ப இப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் கால் நீட்டுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டி என்னாக்கும் அவங்க அப்படியே கிராம்ப்டாக இப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்படி உட்காந்துருக்கனாலே பேக் பெயின் வரும். அதே குள்ளமாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க ஃபேமிலியில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட் வந்து கொஞ்சம் அகலம் இருக்கணும். ஸோ அகலம் இருந்தால் தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக இப்படி கால் கொஞ்சம் அகட்டி ஃப்ரீயாக லாங் டிரைவ் போகிறப்ப கொஞ்சம் கால் அகட்டி கற்றுக்கிடும். ஸோ உயரமாக இருந்தால் லெக் ஸ்பேஸ் பார்க்கணும், குள்ளமாக குண்டாக இருக்காங்கன்னா சீட்டோட அகலம் ஜாஸ்தி இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம உட்கார டிரைவர் சீட்டாக இருந்தாலும் பேக் சீட்டாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு சீட் முன்னாடி சொன்ன மாதிரி டூ வீலர் சொன்ன மாதிரி பேக் வந்து நேராக இப்படி இருக்கணும்னு கிடையாது, பேக் நார்மலாக உட்காந்துருந்தாலும் அந்த சீட் வந்து 10 டிகிரிஸ் மேலே இல்லை 10 டிகிரிஸ் கீழே இருக்கலாம். மேலே இருக்க அப்படி நல்லது, மேலே 10 டிகிரிஸ், அதே நீ இது வந்து கொஞ்சம் ஹிப்புக்கும் நீக்கும் ஒரு 10 டிகிரிஸ் மேலேயோ இல்லை கீழேயோ இருக்கலாம், அது வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னாகும், அந்த 10 டிகிரிஸ் நீ வந்து ஹிப்பை விட மேலே கீழே இருக்கிறப்ப நேச்சுரல் கர்வ் வந்து அந்த லார்டோசிஸ் வந்து சரியாயிட்டு ஸ்பைன் வந்து நேராகிடும். ஸோ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நேராக உட்காந்தா ஸ்பைன் அப்படியே அப்படி கிடையாது, இயற்கையாக சில கர்வேச்சர் இருக்குது, அந்த கர்வேச்சர் நம்ம இந்த மாதிரி 10 டிகிரிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் ஆகிடும், அப்போ ஸ்பைன் வந்து உங்களுக்கு தெரியாமலே நேராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பைனோட கர்வேச்சர், இயற்கை கர்வேச்சரை நேராகிறப்ப தான் உங்களுக்கு ஸ்பைனுக்கு லோடு குறையும், லாங் டிரைவ் போகிறப்ப உங்களுக்கு வலி இருக்காது. அதே மாதிரி பேக்கு, பேக் ரெஸ்ட் இருக்குங்க இல்லையா, பேக் ரெஸ்ட் வந்து அதேமாதிரி லைட்டாக பேக்கில் பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கணும், நேராக இப்படி இருக்கக்கூடாது, லைட்டாக 10 டிகிரிஸ் இப்படி இருக்கலாம். ஹெட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஹெட்டோடு உட்கார்ந்துருக்கணும், இப்படி உட்காந்துருக்கணும், ஹெட்டோடு அந்த தலை போயிட்டு ஹெட்ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கணும். பட்டு அது வந்து சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணுறப்ப அந்த கார்க் இண்டஸ்ட்ரியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எனி ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப லிட்டில் 10 இவ்வளோ தூரம் ஹெட்டுக்கும் அந்த ஹெட் சீட்டுக்கும் கேப் இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு அந்த பவுன்ஸ் பேக் ஆகும், தலைக்கு அடிபடாமல் இருக்கும். ஸோ நேராக அப்படியே போய் தலையில் இப்படி உட்காரணும் இல்லை, தலைக்கும் ஹெட்ரெஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கலாம். ஸோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் சீட்டில் இருக்கவங்க அவங்க ஸ்பௌஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது, அதை வாங்குறப்ப அதை பார்த்து வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈச் டிரைவிங்கில் அக்கார்டிங் டு தி டிரைவர் சீட்டில் யார் இருக்காங்க, பக்கத்தில் யார் இருக்காங்க, பேக் சைட்டில் இருக்காங்க,
அந்த சீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நமக்கும் சீட் பெல்ட் யூஸ் பண்ணோம். லாங் டிரைவ் போகிறப்ப கொஞ்சம் லெஸ்ட் விட்டு விட்டு வண்டி ஓட்டுறப்ப உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ வலி தீர வழி உள்ளது. நன்றி.